ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நேத்திரத் ரிடாட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அழகான பூ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் ஒரு பேகு பண்ணுறீங்க இல்லை பர்ஸு பசங்களுக்கு ஹெட் பேண்டு பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் செஞ்சதை விட இந்த பூலாம் வைக்கும்போது இன்னும் உங்களோட பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ இன்னும் அழகாக தெரியுங்க இது ரொம்ப ஈஸி தாங்க குட்டி தான் சீக்கிரமே பண்ணிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது அந்த பூ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்னைக்கு த்ரீ எம்எம் ஹூக் எடுத்திருக்கேன் பிளஸ் ஒரு அக்ரலிக் யான் எடுத்திருக்கேங்க ரெட் கலரில் நீங்கள் இந்த பூ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட பண்ணலாங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிப் நாட் போட போகிறேங்க ஒன்றும் இல்லை ஒரே ஒரு முடிச்சு தான் நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஹூக்க அதுக்குள்ளே விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஆறு செயின்ஸ் போட போகிறேங்க நீங்கள் வந்து விகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் செயின்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அது கூட போய் பாருங்கள் அதோடய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஆறு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டிருப்போம்ல அதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேங்க இப்போ பாருங்கள் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன் இப்போ நடுவில் ஒரு ஹோல் தெரியுதுல அதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு த்ரீ செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து மூணு ட்ரிபிள் க்ரோஷர்ட் சேர்ந்து போட போகிறேங்க அதாவது ரெண்டு வாட்டி யார்ன்னு சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யானை எடுக்கணும் இப்போ ஹூக்கு மேலே பார்த்திங்கன்னா நாலு லூப் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம்ஸ் எடுக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துட்டேன் இப்போ அதுக்கு அடுத்த ரெண்டும் எடுக்கிறேன் இதை எடுக்கக்கூடாது ட்ரிபிள் க்ரோஷட்னால் அப்படியே பண்ணுவோம் நம்ம வந்து மூணு ட்ரிபிள் க்ரோஷட் சேர்ந்து பண்ண போகிறோம் இப்போ செகண்ட் டைமும் அதே மாதிரி ரெண்டு வாட்டி நூல் சுற்றிட்டு எடுத்துட்டேன் இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் மட்டும் எடுக்கணுங்க இப்போ மூணு லூப் இருக்கா ஹூக் மேலே இப்போ அப்படியே மறுபடியும் ரெண்டு தடவை சுற்றிட்டு சென்டரில் ஹூக்க விட்டு எடுக்கணும் சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் மட்டும் ரெண்டு ரெண்டாக எடுக்கணுங்க இப்போ கடைசியாக இருக்க எல்லாமே மொத்தம் நாலு லூப் இருக்குங்க அந்த நாலு வழியாகவும் சேர்த்து எடுத்துடணும் அவ்வளோதான் இதுதான் தான் ட்ரிப்புள் க்ரோஷர்ட் மூணு இது சேர்ந்து போடுறதுங்க இப்போது ஒரு த்ரீ செயின்ஸ் போட்டுக்கிறேன் அதாவது ஒரு பெட்டல் ஸ்டார்ட் பண்ண த்ரீ செயின்ஸ் போட்டோமா ஸோ அதே மாதிரி இன்னொரு த்ரீ செயின்ஸ் போட்டு சென்டரில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு நான் இதே மாதிரி நான் நாலு பண்ண போகிறேங்க நான் இன்னொன்று கூட எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதாவது த்ரீ செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பெட்டல் பண்ணுறதுக்கு இப்போ மூணு ட்ரிபிள் க்ரோஷட் சேர்ந்து போடணும் ஃபஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷட் போடுறேன் ரெண்டு வாட்டி யான் சுற்றிட்டு சென்டரில் ஹூக்க விட்டு அந்த யான் எடுக்கணும் இப்போ நாலு லூப் இருக்கா அதில் ரெண்டு ரெண்டாக ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் இப்போ அப்படியே ஹூக் மேலே ரெண்டு தடவை யான் சுற்றிட்டு சென்டரில் போயிட்டு எடுக்கணும் இப்போ அந்த நாலு லூப் இருக்குமா அதில் ரெண்டு ரெண்டாக இப்போ ஹூக் மேலே மூணு லூப் இருக்குது இப்போ லாஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷட் பண்ணுறோம் மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை சுற்றிட்டு சென்டரில் ஹூக்கை விட்டு எடுத்துகிட்டு டூ டைம்ஸ் மட்டும் எடுக்கணும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே நாலு லூப் இருக்கணும் அந்த நாளையும் சேர்த்து அ டைமில் ஒரே இதாக எடுத்துடணும் அவ்வளோதான் இப்போ மூணு செயின் போட்டு சென்டரில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ரெண்டு பெட்டல் பண்ணிட்டோம் இதே மாதிரி நான் இன்னும் மூணு பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து அஞ்சும் பண்ணிவிட்டேன் நம்மளோட பூ வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு செயின் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இப்போது நம்மளோட பூ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அந்த சென்டரில் வந்து அந்த ரவுண்டு தெரியுது இல்லை ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதுனால நான் இதே மாதிரி ஒரு பட்டன் வந்து மேலே வச்சு தைச்சுக்கிறேங்க தச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு நான் மேலே தச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து அந்த ரவுண்டு தெரிகிறதுனால நான் இப்படி தைச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ நம்மளோட அழகான பூ வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன் நன்றி